பிறந்து மிக்க அல்லாஹ் நல்லடியார்கள். அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவருக்கும் எனக்கும் வசியத்தை செய்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹுவினுடைய அருள் பொங்கும் புனிதமான முஹர்ரம் என்ற மாதத்தில், அதிலும் குறிப்பாக ஆஷூரா என்று அழைக்கப்படக்கூடிய 10வது தினத்தில், அந்த நாட்களிலே நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய எண்ணங்களில் ஏந்தியவர்களாக, அல்லாஹ் எந்த படிப்பினை இந்த உம்மத்திற்கு கொடுத்தானோ அந்த நிகழ்வுகளிலிருந்து பாடம் படிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ்கிறோம். இந்த உலகில் அல்லாஹ் அனுப்பிய அனைத்து நபிமார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரியாக இருந்த பலம் கொண்டவர்களை இந்த நாளில் வென்றுவிட்டதாக முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய தஃப்ஸீர்களிலே எழுதி காட்டுகின்றனர். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் இந்த உலகில் வைத்திருந்தார். எல்லா நிலைமைகளும் சாதகமாக இருந்து கொண்டே இருந்ததென்றால் அது நிச்சயமாக வலு பெறாது, வளம் பெறாது. ஏதாவது ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு நிலையில் அதற்கு எதிர்ப்பு இருந்ததென்றால் உடனடியாக அது வளர ஆரம்பிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தரி ஒரு மனிதராக இருந்து அந்த இடங்கள் அனைத்தையும், அந்த பிரதேசத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்ரூது என்பாரை எதிர்த்திருந்தார். இரண்டு விதமாகவும் நீங்கள் பாருங்கள், தௌஹீதை எடுத்துச் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நின்றிருந்தவர், இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆட்சி அதிகாரங்களை தன்னுடைய கையினுள் வைத்துக் கொண்டு எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்த நம்ரூது. கடைசியாக நிலை எப்படி வந்தது? ஒரு கட்டத்தில் எது வேண்டுமானாலும் இவரை செய்ய முடியும் என்று சொல்லி அவருடைய ஆடைகளை அவிழ்த்து அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகின்றார். நிலை குறையாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தினுள் நெருப்பிற்கு உள்ளே போகப் போகின்றோம் என்பது தெரியும் அவர்களுக்கு. நாம் இங்கிருந்து எரியப்பட்டு விட்டோம் என்பது தெரியும். அதற்கு மேலும் அவர்களிடத்தில் இருந்த தவக்குல், ஈமான், அல்லாஹ்வின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவர்கள் வந்திருந்த வானவர்களிடமே சொல்லுகின்றார்கள், என்னை படைத்த இறைவன் என்னை பாதுகாப்பான். உதவிக்காக வேண்டி வானவர்கள் வந்திருக்கின்றார்கள். எதை வேண்டுமானாலும் அந்த வானவர்களால் செய்ய முடியும். அவர்களோடு நடந்த உரையாடலின் போது கூட கூறுகின்றார்கள், என்னை படைத்த அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். பிறகு அல்லாஹ் அந்த நெருப்பை பூங்காவனமாக மாற்றி காட்டினார். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தௌஹீதை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை எதிர்த்த ஃபிரௌன், இன்றைக்கு இருக்கின்ற ஃபிரௌன்களை விட பன்மடங்கு கொடுமையானவர், இன்றைக்கு இருக்கின்ற ஃபிரௌன்களாவது தாங்கள் தான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, ஆனால் தாங்கள் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பிரவங்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நமக்கு பெரிய ஆட்களாக கூட தெரிவதில்லை. உதாரணமாக பல்வேறு சாமியார், கோயம்புத்தூரில் ஒருவர் இருக்கின்றார், அவர் தன்னைத்தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் தான் யோகி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் தான் அந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் தான் சிவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதுபோல இன்னும் பல தங்களை படைத்த ரப்பு, இந்த உலகையும் உலகை கட்டி காக்கக்கூடிய இறைவன் என்பதாக தங்களை வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய பிராவங்கள் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி ஒருவர் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு முன்னால் உதாரணத்தை கொண்டு வந்து காண்பிக்கின்றார். இதோ இருக்கின்றார், இவரும் தன்னை ஆண்டவன் என்றும் தன்னை இறைவன் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சமகாலத்தில் நமக்கு அல்லாஹ் பாடம் கொடுக்கின்றார். அந்த ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று மட்டும் சொல்லவில்லை, இறைவன்
என்னென்ன செயல்களை செய்வானோ அவைகள் அத்தனையும் நான் செய்வதற்கு முடியும் என்பதையும் வாதிட்டான். அவனை எதிர்த்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்றார்கள், தன்னந்தரி பெறுகிறார்கள். அவர்களோடு அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். பிரவுனிடத்திலே தௌஹீதை எடுத்து சொல்லுகின்றார்கள். பிரவுன் கொன்று விடுவதாக மிரட்டுகின்றார். நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மிரட்டுகின்றான். பிறகு ஒரு நேரம் வருகிறது, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மொழிஜாவின் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருந்த அத்தனை மந்திரவாதிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றனர். இது ஒரு மொழிஜா, இது அல்லாஹ்விடமிருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. ஒரு தடியை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும் என்றவர்கள் ஈமான் கொண்டு மூசாவை தங்களுடைய தூதராக, அல்லாஹுடைய தூதராக, அல்லாஹுவை தங்களுடைய கடவுளாக, இறைவனாக ஏற்றுக் கொள்கின்றார். அப்போது பிரவுன் சொல்லுகின்றார், நான் தான் உங்களை இங்கு கொண்டு வந்தேன், மூசாவிற்கு எதிராக களமிறங்குங்கள் என்று நான் தான் உங்களை சொன்னேன், எனக்கு பக்கத்திலே வைத்திருப்பதாக நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்வதாக சொல்லியிருக்கின்றேன். ஒரு அரசன், அதுவும் தன்னை இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு பக்கத்தில் இருப்பதென்றால் எத்தனை வசதிகள் கிடைக்கும்? இன்றைக்கு உலகத்திற்காக வேண்டிதானே மனிதர்கள் தங்களுடைய எல்லா விதமான நிலைகளையும் சொல்லப்போனால் ஈமானையும் புரண்டு வாழ்கின்றார்கள். சில பேர் இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசை புகழ்ந்து தள்ளுகின்றார்கள் முஸ்லிம்கள். ஏன்? அவர்கள் போடக்கூடிய சில அற்ப ஆதாயங்களுக்கும் அற்ப சுகங்களுக்கும் இவர்கள் பலியாகி இதை செய்கின்றார்கள். அன்றைக்கு பிரவுன் இந்த மந்திரவாதிகளுக்கு இப்படியெல்லாம் ஆசை ஊட்டினான். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த பிரவுன் இடத்தில் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய ரப் அல்லாஹ், அந்த அல்லாஹனுடைய தூதர் மூசா, இதை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். பிரவுன் சொல்லுகின்றான், இதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை மறுகால் வாங்குவேன். அது மட்டுமல்ல, பேரீட்டம் பழ மரத்தினிலே உங்களை அரைந்து கொல்லுவேன். அவன் நினைத்தால் அவனுடைய பணியாட்கள், அவனுடைய ராணுவத்தினர் உடனடியாக அத்தனை பேரையும் இந்த தண்டனைக்கு உள்ளாக்க முடியும் என்பதை அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ என்ன செய்தாலும் நாங்கள் எங்களுடைய ஈமானை விட மாட்டோம். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய உறுதி, அவருடைய தத்துவம். செய்தான், பிரவுன் அவர்களை அடித்துக் கொன்றார், சிலுவையில் ஏற்றினார். அவர்களை மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மையாரையே தரையில் அடித்து சிலுவையில் அறைவது போன்று கையையும் காலையும் விரிந்து வைத்து இரண்டு கைகளிலும் தலையிலும் கால்களிலும் ஆணியை அடித்து அழுகி சாவு என்பதாக சொன்னார். ஆசியா அம்மையாரும் ஈமானை விடுவதாக இல்லை. தன்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் கொடுத்த, அதற்காக வேண்டி ஆசை கொண்ட அந்த மந்திரவாதிகளும் ஈமானை விடுவதாக இல்லை, ஈமானில் உறுதியாக இருந்தார். பிறகு ஒரு நேரம் வந்தது, பிராவுனை மூழ்கடித்து மூசாவிற்கு வெற்றியை கொடுத்தார். முஹர்ரமினுடைய இந்த 10வது நாள் தான் இப்படிப்பட்ட நபிமார்கள் தங்களுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற்றனர். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்த நாள் என்று அவர்களுடைய கிலாபத்திற்கு பிறகு குழப்பங்கள் அதிகமாகின்றது. அலி ரலி அல்லாஹு அவருடைய கிலாபத்தை ஏற்பதற்கு முஆவியா ரலி அல்லாஹு அவர்கள் மறுக்கின்றார்கள். அலி ரலி அல்லாஹு அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு, இந்த உலகை விட்டு அவர்களை சென்றதற்கு பிறகு அவர்களுடைய இரு மகனாளர்கள் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு இருவரும் இவர்களுக்கு கிலாபத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய பிராந்தியத்தில் உள்ள அத்தனை மக்களும் எடுத்து சொல்லும் பொழுது அதை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டாம் என்று தன்னுடைய கிலாபத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கின்றார். வேண்டாம், நீங்களே இனிமேல் இந்த ஆட்சியை பார்த்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பம் வேண்டாம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் உன்னதமான சிந்தனை கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை குரைஷி வம்சத்தவர்கள், கிலாபத்திற்கான அத்தனை தந்திகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது.
நாமும் இன்னொரு அமீர் இன்னொரு ஹலீஃபா என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உண்டாகும். இரண்டு ஹலீஃபாக்கள் என்றால் உம்மத்து பிரிந்து போய்விடும். மாவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது, தன்னுடைய ஹிலாஃபத்தையும் துறந்து விட்டார், விட்டுக் கொடுத்து விட்டார். இன்னைக்கு என்னடா, ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறிட்டோம், ஒரு தவறு செய்து வெளியேறிவிட்டால் நான் இன்னொரு இயக்கத்தை தொடங்குவேன், எதுக்காக வேண்டியா முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பதற்காக, என்னடா புத்தி. ஆளாளுக்கு இயக்கம், இப்போ எலெக்ஷன் வரப்போகுது பாருங்க, மற்ற கட்சிகளை மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் எப்படி பிரிந்து சின்ன பின்னமாய் சிதறி இந்த உம்மத்தை நாரடிக்க போகிறது என்பதை பாருங்க. நீங்கள் உஷாராக இருங்க முஸ்லிம்களே, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் இவர்கள் வர முடியாது. நீங்கள் உறுதியாக இருங்கள், நாங்கள் என்ன டிசைன் என்ன முடிவு செய்கின்றோமோ அவர்களுக்கு தான் ஓட்டளிப்போம். நீங்கள் சிதறி நின்றால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டளிக்க போவதில்லை. நீங்கள் முஸ்லீமாகவே இருந்தாலும் சரி, நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உம்மத்தினுடைய பிரிவினைக்கு தான் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்களுடைய பெயரை தன்னுடைய ஹிலாபத்தையும் விட்டுக் கொடுத்தார். ஆனால் எதிரிகள் சும்மா இருக்கவில்லை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய மனைவியிடமே விஷத்தை கொடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார், சைதாக்கிவிட்டார். பிறகு ஹஸரத் ஹுசைன், இன்னொரு பக்கம் அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு பேருக்கும் கடுமையான போட்டி நிலவுகின்றது. யசீதுடன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் யசீத் அடுத்து ஆட்சி அமைக்கின்றார், வாரிசு ஆட்சி அமைகின்றது என்பதனால் இருவரும் அதை எதிர்க்கின்றார்கள். எதிரில் எதிர்ப்பதில் முன்னணியில் இருந்தவர் அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே கிலாபத்தை நிறுவுகின்றார்கள். யசீத் அங்கிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை மக்காவினுடைய ஆளுநராக நியமித்து படைகளை அனுப்பி வைக்கின்றார். போர் நிகழ்கின்றது, சஹாபாக்கள் கொல்லப்படுகின்றார்கள், அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத் முற்றுப்பெறுகிறது. ஒரே ஆட்சி யசீதுடைய ஆட்சி. இந்த நேரத்தில் மக்காவில் வசித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தில் அடைக்கலமாக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூஃபாவிலிருந்து கடிதம் எழுதப்படுகின்றது, நீங்கள் வாருங்கள், நாம் மீண்டும் கிலாபத்தினுடைய ஆட்சியை அமைப்போம், கூஃபா வாசிகளை ஆகிய நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுடைய கையிலே பையத்து செய்து உங்களோடு நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், நீங்கள் கிளம்பி கூஃபா வாருங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவை கடக்கின்ற வரைக்கும் எல்லா சஹாபாக்களும் அவர்களை தடுக்கின்றார்கள். வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள், நீங்கள் செல்லாதீர்கள், யாருடைய பேச்சையும் அவர்கள் கேட்கும் நிலையில் இல்லை. இல்லை, அல்லாஹ் அங்குதான் என்னுடைய மரணம் என்று எழுதியிருந்தால் அது நடக்கட்டும், ஆனால் நான் போகின்றேன். அவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள் ஹிலாபத்து மீண்டும் வருவதற்காக வேண்டி, நான் என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன், நான் செல்வது நிச்சயம் என்று போய் சேர்ந்து விட்டார். முஹர்ரம் 9வது நாள் கர்பலா என்ற அந்த மைதானத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய படையினரை பார்த்து, நீங்கள் விருப்பம் இருந்தால் என்னோடு இருங்கள், இல்லை என்றால் நீங்கள் திரும்பவும் மதீனா சென்று அடைக்கலமாகலாம், என்னோடு நீங்கள் இருக்க வேண்டாம், ஏனென்றால் எதிரில் இருக்கின்ற இந்த படையை நாம் தோற்கடிப்பது என்பது மிகவும் சவாலான காரியம். 4000 படை கொண்டவர் இப்னு ஜியாத் அதை படை நடத்தி வருகின்றார். மிக கடுமையான நிலை இருக்கும் என்பது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அவர்கள் படையில் இருந்த கூஃபாவாசிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள், மிச்சம் பேரும் சென்று விட்டார்கள். மொத்தமே 73 பேர் தான் மிச்சம் இருக்கின்றார்கள், வெறும் 73 பேர். எதிரில் படையணியில் நிற்பது 4000 பேர் நிற்கின்றார்கள். கையில் எல்லா விதமான ஆயுதங்களோடும் குதிரைப்படைகளோடும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யசீதிற்கு பையத்து செய்ய வைக்க வேண்டும், அல்லது அவர்களை இந்த இடத்திலே ஷஹாதத்துக்கு பெற வைக்க வேண்டும். இந்த இரண்டு தான் எதிரிகளுடைய எண்ணமாக இருந்தது.
உசைன் ரதி அல்லாஹ் அவர்கள் கடைசி நேரம் மஹர்ரம் 10வது நாள் தன்னுடைய குடும்பத்தினரிடத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அத்தனை பேரும் மதீனாவிற்கு செல்லுங்கள், நான் மட்டும் போர்க்களத்தில் இருந்து கொள்கின்றேன். குதிரை வீரர்கள் 32 பேர், 40 பேர் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், நபி அவர்களுடைய சொந்த குடும்பத்தவர், சொந்த குடும்பத்தவர். எதிரிகள் வருகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், மூன்று விதமான நிபந்தனைகளை நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன், எது உங்களுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் செய்யுங்கள். முதலாவது, என்னை நீங்கள் மதீனாவிற்கு அனுப்புங்கள், நான் மதீனாவிற்கு சென்று விடுகின்றேன். என்னை நீங்கள் மதீனாவிற்கு அனுப்புங்கள், நான் மதீனாவிற்கு போய்விடுகிறேன், உங்களுடன் நான் போரிடவில்லை. கர்பலா மைதானத்தில் முஹர்ரம் 10வது நாள் நடக்கின்ற செய்தி. இரண்டாவது, என்னை யசீத் இடத்திலே அனுப்புங்கள், நான் போய் அவரிடத்தில் பேசிக் கொள்கின்றேன். யசீத் என்பவர் ஹலீஃபாவாக இருக்கின்றார், அமீர் முஆவியா திமஸ்கிலே இருக்கின்றார், அமீர் முஆவியா ரலியல்லாஹு இடத்தில் இருக்கின்றார். அவர் என்னை நீங்கள் டமாஸ்கஸுக்கு அனுப்புங்கள், நான் அவரிடத்தில் சென்று பேசிக் கொள்கின்றேன். இரண்டாவது, மூன்றாவது சொல்லுகின்றார்கள், இந்த பூ பறந்து விரிந்த இந்த பூமியில் எங்காவது ஒரு இடத்தில் என்னை வாழச் செய்யுங்கள், நான் அங்கு இறைப்பணி செய்து என்னை காலத்தை கழித்துக் கொள்கின்றேன். ஆனால் இவற்றில் எதற்குமே எதிரில் நின்ற படையணியினர் ஒத்துக்கொள்வதாக இல்லை. இவை அனைத்தும் எசீதுக்கு தெரியாது. எசீத் யாரை அனுப்பினாரோ அந்த மாகாண ஆளுநர் ஜெய் என்ற ஒரு பெரும் பகுதியினுடைய ஆளுநராக தன்னை நியமித்துக் கொள்ளலாம் என்று இன்னொருவருக்கு ஆசை காட்டி உலகாசையினுடைய அடிப்படையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் மோதுவதற்கு நிறுத்தி இருக்கின்றார். ஆனால் எதிரணியில் இருந்தவர் சொன்னான், எசீதிடத்திலே பையத்து செய், இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆப்ஷன், இது இல்லை என்றால் போர் நடக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் பையத் என்பதை நிராகரித்தார். இப்பொழுது தெள்ள தெளிவாகிவிட்டது, போர் தொடங்கப் போகின்றது. ஏற்கனவே எல்லா விதமான உணவுப் பொருள், தண்ணீர் அனைத்துமே அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. சிறு குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கூடாரத்தில். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை முதலில் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. அடுத்த நேரம் கொடுங்கோலர்கள் அவர்களுடைய நெஞ்சியில் ஈட்டியை பாய்ச்சுகின்றார்கள். மிக கொடூரமாக அதை இங்கு சொல்வதென்றால், மிக தூரமான ஒரு செய்திகள் உங்களிடத்திலே வந்துவிடும். கடைசியாக சிம்ரு என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலையை வெட்டி விடுகின்றார். பிறகு அந்த தலையை எடுத்துக்கொண்டு வந்து ஜியாத் இடத்திலே கொடுக்கப்படுகிறது. அது அங்கிருந்து யசீத் அவருக்கு அனுப்பப்படுகிறது. இதையெல்லாம் அதற்கு பிறகு நடந்த செய்திகள். அதற்கு பிறகு ஒரு வேலை செய்கின்றார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உயிரற்ற சடலத்தின் மீது குதிரைகளை ஓட்டி அந்த சடலத்தை சின்னாபின்னப்படுத்திவிட்டார். அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் கூடாரத்தில் மிச்சம் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்களை கொலை செய்தது போக மீதம் இருந்த பெண்கள் யசீதிடத்திலே அனுப்பப்படுகின்றார்கள். யசீத் அவர்களுக்கு மரியாதை செய்து தக்க சன்மானங்களையும் கொடுத்து வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். அது தனி ஒரு செய்தி. ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிஞ்சுகின்றது, அவர்கள் தான் ஜெய்னுல் ஆபிதி என்பதாக பெயர் சூட்டப்பட்ட குழந்தை பின்னாளில் இமாம்களுக்கு தலைவராக வந்து நின்றார். இது இந்த நாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு. ஆனால் இது போன்று எத்தனையோ பேர் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஷஹீதாக மாறியிருக்கின்றனர். இது போன்று எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இதை மட்டும் வைத்துக் கொண்டு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இறப்பை மட்டும் வைத்துக் கொண்டு, நாங்கள் இந்த துக்கத்தை இன்னும் அனுஷ்டிக்கின்றோம் என்ற பெயரிலே நீங்கள் பார்க்கின்ற இந்த பஞ்சாத்து, நீங்கள் கேள்விப்படுகின்ற தீவிரிகள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஊடகங்களின் வாயிலாக இன்றைக்கு அதற்காக வேண்டி மிகப்பெரிய ஈதாக கொண்டாடுவது என்பது ஷியாக்கள் இஸ்லாத்தின் மீது திணித்த விதத்தான முற்றிலும் மார்க்க முரணான செயல்கள். யார் இதை செய்வார்களோ
இஸ்லாத்தினுடைய மிக கடைசி விளிம்பில் இருக்கின்றார்கள். எல்லா நிலையிலும் அவர்களுடைய ஈமான் எந்த நேரத்திலும் வெளியேற்றப்படலாம். காரணம், இதில் எதுவும் இஸ்லாத்திற்கு உட்பட்டது. எனவே இந்த நிலைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய பேரர் தான், ஆனாலும் இதுபோன்ற எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களும் குத்திக்கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களும் குத்திக்கொலை செய்யப்பட்டார்கள். குத்திக்கொலை செய்யப்பட்டார்கள். பத்ரில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். உஹதிலே கொல்லப்பட்டார்கள். ஹந்தக்கிலே கொல்லப்பட்டார்கள். யாருக்கும் இல்லாமல் அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை கொடுப்போம் என்று முன்னிறுத்தி கொண்டு செல்வதற்கின்றது. இது இஸ்லாத்திற்கு இணையான இன்னொரு மார்க்கத்தை முஸ்லிம்களிடத்திலே கொண்டு வந்து அவர்கள் வழிபட செய்வது. இதிலிருந்து முஸ்லிம்கள் முற்றிலுமாக விலகி இந்த பிதத்தான காரியங்களிலிருந்து, இந்த சன்மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலிருந்து முற்றிலும் தங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதில் ஏற்படுகின்ற எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, எந்த மாநாடாக இருந்தாலும் சரி, அதில் கலந்து கொள்ளாதீர்கள். அது இஸ்லாத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்றும் இன்றும் அல்லது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சேர்த்து நோன்பு இருக்க சொன்னார்கள். அதற்கு காரணத்தையும் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி யகூதிகள் நோன்பு வைக்கின்றார்கள். அவர்களை விட நமக்கு உரிமை இருக்கின்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. நாம் இதற்காக வேண்டி நோன்பு வைப்போம். ஆனால் ஒரு நோன்பல்ல, நாம் எதிர்வரும் ஆண்டில் இருந்தால் இரண்டு நோன்புகளை வைப்பேன். ஒன்பதாவது பத்தாவது நோன்பை வைப்பேன், அல்லது பத்தாவது பதினொன்றாவது நோன்பை நோற்றுக் கொள்வதற்கு ஃபுகஹாக்கள் உம்மத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது தெரியுமா? எல்லா காலத்திலும் பிரவுன்கள் தோன்றுவார்கள். எல்லா காலத்திலும் எஜீதிற்கு கீழ் இருந்தவர்களை போன்று கொடுங்கோன்மையானவர்கள் தோன்றுவார்கள். ஒரு நேரத்திலே இந்த உம்மத்தில் நினைத்தது அஹ்லுல் பைத் என்று நபி அவர்களுடைய வாரிசுகளையே அழித்து விட்டார்கள், இஸ்லாம் அழிந்து விடுமோ? தனித்து நின்ற இப்ராஹிம் அழிந்து விட்டால் முழு இஸ்லாமும் போய்விடுமோ? இல்லை. அல்லாஹ் வாயால் ஊதி அழைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாத்தினுடைய ஜோதியை வைக்கவில்லை. இது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். இவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக இது வந்துவிடும். இந்த மத்திய அரசும் நம்மவர்கள் மீது இப்படிப்பட்ட கொடுங்கோன்மையான சில சட்டங்களைத்தான் கொண்டு வருவதற்காக வேண்டி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது ஒரு சட்டம் அவசர நிலையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுடன். The woman, the Muslim woman, protection of rights on marriage, ordinance, 2018. ஒரு அவசர சட்டம் ஒன்றை மத்திய அரசு ரொம்ப அவசரமா அதுல ஒரு காலம் கொடுத்திருக்கிறார். மிகுந்த தேவை ஏற்பட்டிருக்கின்றது, ரொம்ப அவசரமா இருக்குது. Satisfied that circumstance exists with render it necessary for him to take immediate action. உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. என்னவா மூணு தலாக் இல்லாதுன்னு சொல்றோம், ஏண்டா என்ன உடனடி தேவை இருக்கு? இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது? ஒரு லிட்டர் பெட்ரோல் வரை 85 ரூபாய், டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுமிகள் கூட்டு வன்புறவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கட்சிக்காரர்கள் இதற்காக வேண்டிய அல்லவா நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டும். முஸ்லிம்களை முன்வைத்து மிகவும் அவசர நிலையில் இந்த சட்டத்தை இவர்கள் இயற்றி இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. இதனால என்னவா இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை எல்லாம் மோடிஜி காப்பாத்திட்டார். இவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை. குஜராத்தில் 2000 பேரை சுட்டுக் கொன்று விட்டு, எரித்து போட்டு விட்டு, வயிற்றை கிழித்துக் கொன்று விட்டு,
காஷ்மீரிலே ஆசிஃபாக்கள் போன்ற 8 வயது சிறுமிகளையும் சிலைகளுக்கு பின்னால் சிறுமிகளை வைத்து பால் வன்புணர்வு செய்து கொண்டு அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய கழுத்தையும் உடம்பையும் நெரித்துக் கொண்டுவிட்டு நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர்களா? அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? எந்த அளவிற்கு மோசமான ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க, மோசமான ஒரு மசோதா, சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள், தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதன்படி என்னமா, அவர்கள் கொண்டு வந்து புகார் அளித்து விட்டால் இமீடியட் ஆக்ஷன், அந்த முஸ்லீம் ஆணை தூக்கி உடனடியாக ஜெயில போட்டுடலாம், 3 வருஷம் ஜெயில். எதுக்கு? இவர் முத்தலாக சொல்லிட்டார், 3 வருஷம் ஜெயில போட்டா இப்ப அந்த மனைவிக்கு யாரு காசு கொடுப்பா, அந்த மனைவி யாரு பாதுகாப்பா, அவர்களுடைய பிள்ளைகளை யார் பாதுகாப்பது? அதுல என்ன ஒரு கிளாஸ் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, என்னன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன விருப்பப்படுறாரோ அந்த தண்டனையை அந்த ஆணுக்கு கொடுக்கலாம். முத்தலா அது விடுவது சரியா தவறா என்பதை நாம் நமக்குள் பேசிக்கிட்டுக் கொள்ளலாம். அது நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தகுந்த அளவிலே நாங்கள் அதை செய்தியை சொல்லிக் கொள்வோம். ஆனால் நீங்கள் இந்த சரியத்தில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் தனிநபர் சட்டங்களை அங்கீகரித்து குறிப்பாக முஸ்லிம்களுக்கான பர்சனல் லாவை சிவில் மேட்டர்கள் அங்கீகரித்து, இது முஸ்லிம்களுக்கானது மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் தனிச்சட்டம் இருக்கிறது, பெர்சியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, மொத்தம் 800 தனிச்சட்டங்கள் இருக்கின்றன இந்தியாவில், 800 மேற்பட்ட தனிச்சட்டங்கள் இருக்கின்றன. கோவாவில் இருக்கின்ற ஹிந்து தனிச்சட்டங்கள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளேயே வராது. போர்ச்சுகீசியர்களுடைய சட்டம் இன்னமும் இருக்கின்றது அங்கு, இந்தியாவினுடைய ஹிந்து ஆக்ட் அங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய தனிச்சட்டத்தின் மூலமாக கூட்டு குடும்பங்களில் வசிக்கக்கூடிய இந்துக்கள் வருமான வரியிலிருந்து விலக்கு பெறலாம், இன்னும் அதை என்ஜாய் பண்ணிட்டு. முஸ்லிம்களுக்கு மட்டும் என்னவோ தனிச்சட்டம் இருப்பதை போன்றும், முஸ்லிம்கள் மட்டும்தான் இதில் என்ஜாய் பண்ணுவதை போன்று வெளியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, சீக்கியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, ஜெயினர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கின்றது. அவரவர்களுடைய வாழ்வில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் சட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இதிலே இவர்கள் வேறு யாருக்கும் இதை தடை செய்யாமல் முதன் முதலாக இங்கு வந்து செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மக்களவையில் வைத்து பார்த்தார்கள், அங்கு பாஸ் செய்துவிட்டு மாநிலங்களவைக்கு கொண்டு வரும் பொழுது அது தோற்று போய்விட்டது. அதுல முதல்ல அந்த இதிலே கொடுக்கிறாங்க, இது மாநிலங்களவையை நிறைவேற்ற முடியாததன் காரணத்தினால் இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடருக்கு முன்னால் ஜனாதிபதியினுடைய ஒப்புதலோடு அமுலுக்கு வருகிறது. பார்லிமெண்ட்ல வச்சு சட்டங்களை நீங்க பாசாக்கணும், பார்லிமெண்ட்ல வச்சு கூட முஸ்லிம் பர்சனல்னால தலையிட முடியாது, பார்லிமெண்ட்ல வச்சாலும் தலையிட முடியாது, அங்கேயே வச்சாலும் கூட தலையிட முடியாது. இங்கு காரணம், இது முஸ்லிம்களுடைய தனிச்சட்டம், இது எங்களுக்குள்ளால் நாங்கள் வளர்ந்துக்கிடுவோம். இதுல நம்முடைய அறிவு ஜீவிகள் வேற கரெக்ட் தானே, 3 தலாக் இல்லைன்னு சொல்லணும். இந்த ஆளும் சாப்பிட்டு கூமிட்ட போயிருங்க, இவங்க இந்த உம்மத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு மேலாக எதை நாம் உறுதிப்பட சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோமோ, இன்று இந்த இந்திய அரசாங்கம் ஒன்று போட்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு அறிவு ஜீவிகள் எல்லாம் சரியத்திற்கு மாற்றமாக இப்படி கூக்குரல் என்று ஆரம்பித்து விட்டார். அது உடனே ஒரு ஆண், ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவியை 3 தலாக் சொல்லிவிட்டதாக செய்தி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு, நான் உயிருடன் இருக்கும் பொழுதே நீங்கள் கிதாபோடு விளையாடுகின்றீர்களா, குர்ஆனோடு விளையாடுகின்றீர்களா என்று சொல்லி கோபப்பட்டு எழுந்து சென்றார்கள். சரியான ஹதீஸ், நபி அவர்கள் கோபப்பட்டு எழுந்து சென்றார்கள், ஆனால் அந்த தலாக் கூடாது என்று சொல்லவில்லை. கோபம்
கோபம் வந்து சொன்னால் நிகழமா நிகழாது. ஆளாளுக்கு சுத்தியை கரைத்து குடித்தவர்களை போன்று சுத்திகளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து இப்ப தமிழ் ஹதீசுகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால எங்களுடைய மனத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லுவோம். முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டு இது பெரிய ஆபத்தான கட்டம். அவர்கள் நம்மை எதிர்ப்பதற்காக வேண்டி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கின்றார்களோ அந்த ஆயுதத்திற்கு முதலில் பலியாவது படித்த முஸ்லிம்கள் தான். இவர்கள் தங்களை மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த சமூகத்திலே நடமாடி ஒட்டுமொத்த முஸ்லிம்களிடத்திலும் மிகவும் விஷமான விதைகளை தூவி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தி, இப்ப திடீர்னு இதை கொண்டு வந்துட்டாங்க, அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் முந்தி கொண்டு வந்த சட்டத்தில் இருந்து ஜாமீனில் வெளிவரலாம். யார் காக்னிசன், அதாவது யார் வந்து வெளியில் இருந்து மூன்றாவது நபர்கள் அவர்களை பிடித்துக் கொடுக்க முடியாது, சம்பந்தப்பட்ட பெண் தான் அவர்கள் மீது புகார் செய்ய வேண்டும், அல்லது அவர்களுடைய பிளட் ரிலேஷன் தான் புகார் செய்யணும் அப்படின்னு அதுல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதால் ஏற்றுக்கொள்ளலாம். சரிய சட்டத்தில் அறவே கை வைக்க முடியாது. அது எந்த பார்லிமெண்ட் வந்தாலும் கை வைக்க முடியாது. பார்லிமெண்ட்லேயே கொண்டு வந்து நீங்க கை வைக்க முடியாது. இதனால்தான் பொது சிவில் சட்டம் என்று முதல்ல ஒன்று கொண்டு வந்தாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட். காமன் சிவில் கோட் இல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட். இன்றைக்கு சட்ட ஆணையத்தினுடைய சேர்மன் அதை முற்றிலுமாக மறுத்து விட்டார். இந்தியாவிற்கு எந்த காலத்திலும் பொது சிவில் சட்டம் உருப்படாது, அது ஒத்து வராது, அதை உதறி தள்ளுங்கள், ஒதுக்கி வையுங்கள், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டார். எனவே எப்படி செய்யறது? ஏதாவது ஒரு விதத்தில் ஹிட்லர் அப்படிதான் பண்ணுவான், மக்களை சும்மாவே இருக்க விட மாட்டான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறது. திருவாளர் மோடி அவர்கள் இப்பொழுது இந்த பதட்டமான செய்தியை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை அல்லாஹ் காப்பாற்றுவான், இது அவனுடைய சட்டம். கண்டிப்பாக நாம் இதற்காக வேண்டிய முயற்சிகள் எடுப்போம். எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுப்போம்? முஸ்லிம்கள் மூன்று விதத்தில் முயற்சிகள் எடுக்க வேண்டும். முதலாவது உங்களாலான அத்தனை முயற்சிகளையும் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் களமிறங்கி போராடுங்கள். முயற்சிகள், கருத்தை கருத்தால் நாம் எதிர்கொள்வோம், சிந்தனைகளை சிந்தனைகளால் எதிர்கொள்வோம். யார் எதிரி வந்து நின்றாலும் மோதுவதற்கு நாம் தயாராக இருப்போம் என்று அவர்களுக்கு காண்பிப்போம். இது முயற்சி. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வழிகளை நான் திறந்து விடுகின்றேன். அல்லாஹ்வுடைய உறுதி இது. முயற்சி செய்யாமல் பிரியாணி சாப்பிட்டு கோட்டை தூங்கக்கூடாது, முயற்சிகள் செய்ய வேண்டும். தங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முஸ்லிம்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இது முதல் செய்தி. இரண்டாவது, நாம் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகளை அதிகமாக்குவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், உறுதியாக இருங்கள், கலங்கி விடாது, எதுக்கும் கலங்க விடாது. இப்படி எல்லாம் அவசர சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் கலங்கிறாதீங்க. நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த முறையீட்டை வைப்போம். அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இவர்கள் என்னெல்லாம் அவசர சட்டத்தை கொண்டு வந்தாலும் 6 மாதத்திற்கு பிறகு பாராளுமன்ற அவைகளிலே வைத்துதான் சட்டமாக்க முடியும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடலாம், இன்ஷா ஒண்ணுமில்லாம போயிடும். நாம் இதுக்குள்ளால போயிடக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது 2019 எலெக்ஷன், அங்கதான் நம்ம இருக்கணும். இதை யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தா போதுமானது. நாம் உஷாராக இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் முஸ்லிம் வாக்காளர்களுடைய கணக்கெடுப்பு நடக்கின்றது. அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை விட்டு மறைமாற்றுவதற்காக வேண்டி இந்த அரசுக்கு பெரிய ஊழலிலே சிக்கி இருக்கின்றது என்பதையும் இந்த அரசு தோற்று போய்விட்டது என்பதையும்
என்று அரசு செய்யுமானால் முஸ்லிம்கள் உஷாராக இருங்கள். நம்முடைய கண் முன்னால் இருப்பது 2019 எலெக்ஷன் மட்டும்தான், வேற ஒண்ணு கிடையாது. அதற்கிடையில் இவர்கள் எதை வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும், நீங்கள் நம்முடைய மக்களை நீங்கள் உஷார்படுத்துங்கள், வாக்காளர் பணியில் முழுமையாக ஈடுபடுத்துங்கள், எல்லோரும் தங்களை வாக்காளர் பட்டியலிலே தங்களுடைய பெயர்களை இணையுங்கள், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 18 வயதிற்கு மேல் கடந்து விட்டால் நிச்சயம் இந்த தேர்தலிலே ஓட்டு போட வேண்டும் என்ற விழிப்புணர்வை நீங்கள் சமூகத்தினுடைய எல்லா தட்டுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள், எல்லா மக்களையும் இதை இணைய செய்யுங்கள். மீது இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இடையில வர விஷயங்களை எல்லாம் இப்பொழுது விட்டு தள்ளுங்கள். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய சக்தியை காண்பித்து விட்டார். அல்லாஹ் சொல்றான், உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய சக்தியை நீங்கள் திரட்டுங்கள் என்று. இந்த நேரத்தில் திரட்ட வேண்டிய சக்தி வாக்களிப்பினுடைய சக்தி மட்டும்தான். இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் தலைகளுக்கு மட்டுமே பயப்படுவார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கின்றது என்பதற்கு மட்டுமே பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒன்றை நாம் உருவாக்குவோம், அதில் வெற்றி பெறுவோம், எல்லோரையும் நாம் உஷார்படுத்துவோம். இவைகளை விட்டு நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். அவன் தன்னுடைய காவலர்களை வைத்து நீதியான முறையில் இந்த நாட்டிலே இஸ்லாத்தின்படி வாழச் செய்வதற்கு முஸ்லிம்களை தயார் செய்வான் என்ற உறுதியை நம்முடைய உள்ளத்திலே கொள்வோம். அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வோம். வா